மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூர் முத்துமாரியம்மன் கோவிலின் மாசி திருவிழா கடந்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் அக்கோவிலின் முக்கிய திருவிழாவான மாசி தேரோட்ட திருவிழாவில் மா, பல, வாழை என முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீற்றிருக்க தேரோட்டம் நடைபெற்றது. அப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அம்மனை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே பிடராம்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இணைந்து அங்கு படிக்கும் மாணவர்களுக்காக கணினி, பிரிண்டர், ப்ரொஜெக்டர், கணினி திரை உள்ளிட்டவற்றை வழங்கினர். தாங்கள் படித்த பள்ளியை ஸ்மார்ட் வகுப்பாக மாற்றிய முன்னாள் மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. புதுச்சேரியில் வரும் 3ஆம் தேதி முதல் வழக்கம்போல் பள்ளிகள் முழு நேரம் இயங்கும் என புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் அரசு, தனியார், அரசு உதவி பெறும் பள்ளிகள் என அனைத்தும் வழக்கமான பள்ளி நேரப்படி 1 முதல் 12ஆம் வகுப்புகள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். மகேந்திரா குழும நிறுவனங்களின் தலைவர் ஆனந்த் மகேந்திரா புதிய கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களை ஊக்குவிப்பார். அந்த வகையில் நாமக்கல்லைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆட்டோவில் வீடு ஒன்றை உருவாக்கியிருப்பது அவரை அதிசயக்க வைத்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரைச் சேர்ந்த இளைஞர் அருண்பிரபு கடந்த 2019ஆம் ஆண்டு ஆட்டோவில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு ஒன்றை வடிவமைத்தார். இந்த ஆட்டோ வீட்டில் சமையலறை, குளியலறை, படுக்கையறை, ஆட்டோவின் மேற்புறம் சோலார் பேனல் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. இவரது ஆட்டோ வீடு குறித்த செய்தி தொலைக்காட்சியில் வெளியானதை அறிந்த ஆனந்த் மகேந்திரா ஆட்டோ வீடு குறித்து சமூக வலைதளத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் அருண் பிரபுவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் ஆலயத்தின் மாசி மாத பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான பிரம்மோற்சவ விழாவில் ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவியருடன் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த உற்சவத்தின் போது வேத பிரபந்த சேவை மற்றும் நாதஸ்வர இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகேயுள்ள பிதற்காடு முதிரகொல்லியில் ஆண் காட்டு யானை ஒன்று உயிரிழந்து கிடப்பதை வனத்துறையினர் கண்டுள்ளனர். யானையின் பிரேத பரிசோதனையில் மற்றொரு யானையுடன் ஏற்பட்ட மோதலில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்தது தெரியவந்தது. இந்த நிலையில் மோதலில் ஈடுபட்ட மற்றொரு யானையின் நிலை குறித்து ட்ரோன் கேமரா மூலம் வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். கரூரில் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலயத்தில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் பல்லக்கு அலங்காரத்துடன் சுவாமி வீதி புலா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தெப்ப உற்சவ விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவியுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகி தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளன. இந்நிலையில் பொதுமக்களுக்கு தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் போலீசார், மத்திய துணை ராணுவத்தினர், மத்திய தொழிற்படை பாதுகாப்பு பிரிவினர் உள்ளிட்டோர் நவீன ரக துப்பாக்கிகளுடன் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளுடன் தேர்தல் விதிமுறைகளை பற்றி ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி தேர்தல் அலுவலர் ஸ்ரீகாந்த் மற்றும் உளுந்தூர்பேட்டை தேர்தல் அலுவலர் சரவணன், சங்கராபுரம் தேர்தல் அலுவலர் ராஜவேல், ரிஷிவந்தியம் தொகுதி தேர்தல் அலுவலர் ராஜமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் அங்கீகாரம் பெற்ற கட்சி நிர்வாகிகளுடன் தேர்தல் விதிமுறைகளை பற்றி மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை நடத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மத்திய துணை ராணுவத்தினர் மற்றும் போலீசார் OMR சாலையில் அணிவகுப்பு மேற்கொண்டனர். தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக வரும் April 6ஆம் தேதி பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தற்போது அமலுக்கு வந்துள்ளன. இதையடுத்து தேர்தல் விதிமுறைகள் குறித்து அரசியல் கட்சியினருடனான கூட்டம்
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் விதிமுறைகள் குறித்து அரசியல் கட்சியினருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதேபோன்று திருப்பூர் மாவட்டம் மடக்குளத்திலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் விளக்கக் கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் அழகுமுத்துக்கோன் பேரவை சார்பில் நடைபெறவிருந்த மாநாடு தேர்தல் நடத்தை விதிமுறை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அழகுமுத்துக்கோன் பேரவை நிறுவனத் தலைவர் வேல்ராஜ், வன்னியர்களுக்கு மட்டும் 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கியது கண்டனத்துக்கு உரியது என்றும், தேர்தலில் யாதவர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் 35 இடங்களில் சுயேச்சையாக போட்டியிடுவோம் என்றும் தெரிவித்தார். நாமக்கல் அடுத்த வேட்டாம்பாடியில் வசித்து வருபவர் சதீஷ்குமார். இவர் கங்கா காவேரி என்ற தனியார் நிறுவனத்தில் வீட்டிற்கு சிலிண்டர் இணைப்பு பெற்றுள்ளார். கடந்த பிப்ரவரி 1 சிலிண்டர் வேண்டி ஆன்லைனில் புக் செய்துள்ளார். அதற்கு 725 ரூபாய் செலுத்திய நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு சிலிண்டரை டெலிவரி செய்ய வந்த ஊழியர் சதீஷ்குமாரிடம் கூடுதலாக 80 ரூபாய் கேட்டுள்ளார். அவர் பணத்தை கொடுக்க மறுத்ததால் சிலிண்டரை திருப்பி எடுத்து சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து கேஸ் ஏஜென்சிக்கு வந்த சதீஷ்குமார் அலுவலக மேலாளரிடம், ஏன் உரிய விலையில் சிலிண்டர் வழங்க மறுக்கிறீர்கள், ரசீது வழங்க மறுப்பது ஏன் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சந்தை விலையான 835 ரூபாய் செலுத்தினால் மட்டுமே சிலிண்டர் வழங்க முடியும் என தெரிவித்து மேலாளர் மற்றும் ஊழியர்கள் உள்ளே சென்று தாளிட்டுக் கொண்டனர். நீதிமன்ற உத்தரவை மீறி கூடுதல் தொகை கேட்கும் கேஸ் ஏஜென்சி மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சதீஷ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். நான் ஆன்லைன்ல பில்லு கட்டி 1 மாசம் ஆகுது. போன மாசம் 1 பில்லு கட்டினேன், இதுவரைக்கும் எனக்கு டெலிவரி பண்ணல. கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு யாரும் காலும் பண்றதில்ல. கொண்டாட டிரைவரை கேட்டால் அவர் ஓப்பனாக 50 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா தான் கொடுப்பேன், பில்லுங்கிறது யாருக்கும் கொடுக்கறது கிடையாது, எனக்கு இது வரைக்கும் பில்லு செட்டில் பண்ணதில்லை. கேட்டால் இங்கே ஆஃபீஸ் வந்து கேட்டாலும் யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க போய் கேட்டால் நீங்கள் அங்கே கேட்டுங்க, இவங்க வந்து டிரைவரை கான்டாக்ட் பண்ணாமல் நமக்கு நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 1 மாசம் ஆகி இன்னும் எனக்கு சிலிண்டர் இல்லை. 1 மாசத்தில் சிலிண்டர் தீர்ந்து போய் வீட்டில் சோத்துக்கலாமல் சமைக்க இது இல்லாமல் குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. வீட்டில் 3 குழந்தைகளை வச்சுட்டு இப்போ கேட்டால் இப்போ சிலிண்டர் விலை இன்றைக்கி ரேட்டு என்ன இருக்குதோ அதுக்கு நீங்கள் பே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 40 ரூபா தாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தொகுதிக்கு சொல்கிறாங்க. நான் போன மாதம் கட்டினதை விட்டுட்டு இந்த மாதத்துக்கு இதுக்கு சேர்த்து அவங்க இது பண்ண சொல்கிறாங்க. காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய சட்ட நடைமுறைகள் குறித்து சிவகங்கை மாவட்ட அச்சக உரிமையாளர்களிடம் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி எடுத்து கூறினார். இக்கூட்டத்தில் அச்சக உரிமையாளர்கள் 40 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதிகளில் அதிமுக சார்பிலும் திமுக சார்பிலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு உள்ளது. தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்து 4 ஆகியும் இவை அகற்றப்படாமல் உள்ளது. இவற்றை உடனடியாக அகற்ற தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை சென்று கொண்டிருந்த மகேந்திரா காரில் 400,000 ரூபாய் இருந்துள்ளது. வாகன உரிமையாளர் உரிய பதில் அளிக்காததால் பணத்தை பறிமுதல் செய்து திருவையாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்த பயிற்சியை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி துவக்கி வைத்தார். அப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் சதீஷ், சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் ரத்தினசாமி மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் உடன் இருந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கருமாபாளையத்தில் தனியார் பேருந்தும் ஜீப்பும் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் முகமது ஷாகிர் என்பவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஜலீல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பாக சேயூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் உமா மகேஸ்வரி தலைமையில் அச்சக மற்றும் திருமண மண்டப உரிமையாளர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அச்சக உரிமையாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்தும், விடுதி உரிமையாளர்களிடம் விடுதிகளில் அடையாளம் தெரியாதவர்களை தங்க வைக்கக் கூடாது என்றும் எடுத்துரைக்கப்பட்டது. C
சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புவியியல் துறை பேராசிரியராக பணியாற்றும் அன்பழகன் டாக்டர் ஜெயலலிதா பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அவருக்கு மாணவர்கள் பேராசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுக்கோட்டையில் தேர்தல் பறக்கும் படையினர் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாகன சோதனையை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவ்வழியாக வந்த வாகனங்களை தேர்தல் பறக்கும் படையினர் எவ்வாறு சோதனையிடுகின்றனர் என்றும் முறையாக சோதனை நடைபெறுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்து ஆட்சியர் உமா மகேஸ்வரி பறக்கும் படை அதிகாரிகளுக்கு அறிவுரைகள் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வந்த 31 மாதிரி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செய்யாறு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பொதுமக்கள் விழிப்புணர்விற்காக கொண்டுவரப்பட்டுள்ளது. அடுத்த சில தினங்களில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி பொதுமக்களுக்கு செய்து காண்பிக்கப்பட உள்ளது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாந்தா தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கயல்விழி மற்றும் அனைத்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அரசியல் கட்சியினர் அனைவரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் சாந்தா திருவாரூரில் 243 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். திருப்பத்தூரை அடுத்த கெஜல் நாயக்கன்பட்டி பகுதியில் கந்தளி ஒன்றிய திமுக சார்பாக ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்காக பட்டாசு வெடித்ததில் தீப்பூரி அருகிலிருந்த எம்ஜிஆர் சிலை மீது போர்த்தப்பட்டிருந்த துணியின் மேல் பட்டு மளமளவென தீப்பற்றி எரிந்தது. இதில் எம்ஜிஆர் சிலை கருகி சேதமடைந்தது. இதை கண்ட அப்பகுதி அதிமுகவினர் திமுகவினரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். நாகை மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற நடத்துனரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல் நடித்து 45 லட்சம் ரூபாய் மற்றும் 60 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் நெட்ட வேளம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சந்திரா என்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் தனது ஓய்வூதிய பணத்தை எடுப்பதற்காக வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஒரு போலீஸ்காரர் அவரை வரிசையில் வரும்படி கூறியுள்ளார். இதனால் அந்த பெண் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் வங்கியின் முன்புற கதவை மூடிவிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருச்செங்கோடு நகர போலீசார் அவரை அப்புறப்படுத்தி அவரது உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இதன் காரணமாக திருச்செங்கோடு பாரத ஸ்டேட் வங்கி பகுதியில் 1 மணி நேரம் வங்கிப் பணிகள் பாதிக்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டாரத்தில் உள்ள 51 ஊராட்சிகளிலும் 2009 முதல் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தில் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் குத்தாலம் வட்டார கிராம வறுமை ஒழிப்பு சங்க ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். சென்னை மாநகராட்சி 52 மண்டலத்தில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 1457 துப்புரவு தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களுக்கு தினமும் 391 ரூபாய் ஊதியம் வழங்கப்படுகிறது. இதற்கிடையில் தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணிகளை ஒதுக்கீடு செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் 52 மண்டல அலுவலகம் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் அதன் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உரையாற்றினார். அப்போது அவர் தமிழகத்தில் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது திருக்குறளையும் ஔவையார் பாடல்களையும் மேற்கோள் காட்டி பேசுவது பழனிக்கு பஞ்சாமிர்தம் கொடுப்பது போலவும் திருப்பதிக்கு லட்டு கொடுப்பது போலவும் உள்ளதாக விமர்சித்தார். மேலும் அவர் பேசுகையில் தமிழக அரசு ஓட்டுகளை குறிவைத்து பல அறிவிப்புகளை வெளியிட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார்.
மயிலாடுதுறை நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு இடங்களில் பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளன. இதனால் கழிவுநீர் வழிந்தோடி தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1 வாரமாக மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் பகுதியில் வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் வெளியேறி சாலையில் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி அரசு மருத்துவமனையில் பிறந்த 7 குழந்தைகளுக்கு தலா 1.5 கிராம் தங்க மோதிரம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவின. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது அரசு மருத்துவமனையில் எப்படி பரிசுப் பொருட்கள் வழங்கலாம் என அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த மும்முனி கிராம புறவழி சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த சரக்கு வேனை மடக்கி சோதனை செய்தபோது விழுப்புரம் மாவட்டம் வெள்ளக்குளம் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்ற வியாபாரி உரிய ஆவணம் இல்லாமல் 1,11,250 ரூபாய் கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனை பறிமுதல் செய்த போலீசார் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியை அடுத்துள்ள சிவாடி கிராமத்தைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் புதிய வீடு கட்ட பஞ்சாயத்து தலைவரிடம் அனுமதி கேட்டுள்ளார். இதற்கு பஞ்சாயத்து தலைவர் ஆறுமுகம் பலமுறை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அசோக்குமார் தனது குடும்பத்துடன் பஞ்சாயத்து அலுவலகத்திலிருந்த ஆறுமுகத்தை உள்ளே வைத்து கூட்டிவிட்டு அலுவலகம் முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனை அறிந்த தொப்பூர் காவல்துறையினர் மற்றும் அரசு அலுவலர்கள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு பஞ்சாயத்து தலைவர் விடுவிக்கப்பட்டார்.